கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கழற்சி கொடி அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக பாரம்பரிய மருத்துவர்களிடையே குறிப்பாக சித்த மருத்துவர்களிடையே மிக மிக பிரசித்தி பெற்ற ஒரு கொடி தான் அந்த கழற்சி கொடி கழற்சி கொடியை பொறுத்தவரையிலும் ரொம்ப அழகான முட்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு செடி செடிவகை தாவரம்னு சொல்லலாம் வறண்ட பூமிகளில் களிமண் பூமிகளில் மணற்பாங்கான மலைகளில் களிமண் பூமிகளில் வளரக்கூடிய ஒரு கொடிவகை தாவரம்னு இதை சொல்லலாம் இந்த கழற்சிக்கொடியை பொறுத்தவரையிலும் ரொம்ப அழகான கொத்து கொத்தாக வெள்ளையாக இருக்கக்கூடிய பூக்களை பூக்கக்கூடிய ஒரு தாவரம் அதே போல் மிக அழகான முட்டை வடிவில் இருக்கக்கூடிய பாக்கு போன்ற தோற்றம் அளிக்கக்கூடிய காய்களை உண்டாக்கக்கூடிய ஒரு தாவரம் இந்த கழற்சிக்கொடி இந்த கொடியுடைய உள்ளே இருக்கக்கூடிய பருப்பு இதோடைய இலை மற்றும் வேர் இதை மூன்றையுமே மருந்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு கொடியுடைய வேரை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா பக்கவாதம் சம்பந்தப்பட்ட நரம்பு பாதிப்புகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்துன்னு சொல்லலாம் கழிற்சி கொடியுடைய வேரை எடுத்து நன்றாக பசும் கோமியத்தில் ஊற வைத்து சுத்தம் செய்து அதன் பிறகு மட்டும் மருந்துக்கு கொடுக்கின்ற ஒரு வழக்கம் நம்ம பாரம்பரிய மருத்துவர்களிடையே இருந்து வருகின்ற ஒரு வழக்கமாக இருக்கிறது கழற்சி கொடியுடைய வேரை எடுத்து சிறு சிறு தூண்டாக இதை நறுக்கி நன்றாக வெயில் உலர வைக்க வேண்டும் அதன் பிறகு பசும் கோமியம் எடுத்து இரவு முழுவதும் அந்த பசும் கோமியத்தில் அந்த வேரை ஊற வைக்க வேண்டும் திருப்பி அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து நன்றாக வெயில் உலர வைக்க வேண்டும் இந்த மாதிரி குறைந்தது வந்து ஒரு இருபத்தோரு நாட்கள் செய்த பிறகு அதன் பிறகு அந்த வேரை நன்றாக கஷாய பாகமாக அரைத்து வைத்து கொள்ள வேண்டும் அதில் என்ன பண்ணோம்னா நூறு மில்லி தண்ணீருக்கு ஒரு தேக்கரண்டி இந்த வேருடைய சூர்ணத்தை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து ஐம்பது மில்லியாக குறைத்து அதை காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சாப்பிட வேண்டும் அந்த மாதிரி சாப்பிட்டு வரும்போது பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு தீர்வு ஏற்படுவதை நாம் பார்க்கலாம் அதே போல முக பக்கவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் அர்த்தித்தம் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு நோய் அதிகமான பனிகாலங்களில் இல்லை தலை குளித்து விட்டு தலையை உலராமல் வைத்துக்கொள்வது உயர் ரத்த அழுத்தத்திற்கு மருந்துகள் சாப்பிடாமல் இருப்பது சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்து கொள்ளாமல் இருப்பது இந்த மாதிரிலாம் செய்யும்போது என்ன ஆகும்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய மிக குறிப்பாக தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு கடினமான ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அது முக பக்கவாத நோயாக மாறிவிடுகிறது முக பக்கவாத நோய் ஏற்படும்போது போது ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்கள் வாய் இவை இரண்டுமே வழக்கமாக இருப்பதை விட சற்று கோணலாக இருப்பதை நம்ம பார்க்கலாம் முகப்பக்கவாத நோய் ஏற்படும்போது போது கழற்சி கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு வேரை சுத்தி செய்தக்கூடிய அந்த ஒரு வேரை உள்ளுக்கு கஷாயமாகவும் அதே போல் பால் ஒரு நூறு மில்லி எடுத்து தண்ணீர் ஒரு ஐநூறு மில்லி அளவுக்கு எடுத்து கழற்சியுடைய அந்த சுத்தி செய்ய வேரை அதில் நன்றாக கொதிக்க வைத்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆவியை இந்த முகம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம செலுத்த வேண்டும் நாடி ஸ்வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மாதிரி பாலில் இட்டு கொதிக்க வைத்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆவியை உடல் பழுதடைந்திருக்கக்கூடிய இடங்களில் தொடர்ந்து வெளிக்காட்டுகின்ற ஒரு சிகிச்சை இதை செய்யும்போது பார்த்தீங்கன்னா முகப்பக்கவாத நோய் முழுமையாகவே மறைந்து போறத நம்ம பார்க்க முடியும் கழற்சியுடைய இலைகளுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக வெரிகோஸ் வெயின்ஸ் அல்லது வெரிகோஸ் அல்சரை குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி உண்டு சிலந்தி நோய் அப்படின்னு சொல்லுவோம் கைகளில் கால்களில் அதிகம் அழுத்தம் கொடுத்து நாம் நடக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான சிலந்தி போன்ற தோற்றமளிக்கக்கூடிய ஒரு நோய் உண்டாவதை பார்ப்போம் கால்களில் பெண்களுக்கு குறிப்பா பிரெக்னன்சிக்கு அப்புறம் அது அதிகமாக வர்றதை பார்க்கலாம் ஆண்களுக்கு உடல் எடை அதிகமாக இருப்பது அதிக நேரம் நின்று அல்லது அதிக நேரம் உட்கார்ந்து வேலை செய்யும் போது இந்த தொந்தரவு ஏற்படும் அந்த மாதிரி ஏற்படும் போது இந்த கழற்சி கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய இலைகளை நன்றாக வேக வைத்து எடுக்கக்கூடிய அந்த தண்ணீரை உள்ளுக்கும் அதே போல் கழற்சி இலையை நன்றாக அரைத்து சிறிதளவு மஞ்சள் சேர்த்து அரைத்து இந்த வெரிகோஸ் வெயின் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் வெளிப்புறமாகவும் இட்டு வந்தாலே வேகமாக பரவுகின்ற அந்த வெரிகோஸ் வெயின்ஸுடைய தாக்கம் குறைவதை நாம் பார்க்க முடியும் இந்த வெரிகோஸ் வெயின் மட்டுமல்ல வெரிகோஸ் அல்சர் ஏற்பட்டிருந்தால் கூட காட்சியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை அந்த காயங்களை கழுவுவதற்கு உபயோகப்படுத்தலாம் அதே போல் அந்த இலையை மஞ்சள் வைத்து நன்றாக அரைத்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மேல் பூச்சாக போடலாம் இவை செய்து வந்தாலே மிக வேகமாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வெரிகோஸ் பெயின் மற்றும் வெரிகோஸ் அல்சர் முழுமையாக குறைந்து போறதை நம்ம பார்க்க முடியும் கழற்சி காய்க்கு உள்ளே பார்த்தீங்கன்னா வெண்மை அல்லது மஞ்சள் நிறமாக இருக்கக்கூடிய பருப்பு இருப்பதை நம்ம பார்க்கலாம் இந்த கழற்சி பருப்பை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அண்டவாதம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது விரை வீக்கம் அல்லது குடல் இறக்கம் இது ரெண்டு சம்பந்தப்பட்ட நோய்க்கும் பாரம்பரிய மருத்துவத்தில் அண்டவாதம் அப்படின்னு பேர் இந்த அண்டவாதம் ஏற்படும்போது போது சிலருக்கு ஆண்களுக்கு விரைவீக்கமாக இருக்கும் பெண்களுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய கருப்பையோ அல்லது சிறுநீர் பையோ இறங்குகின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கும் இவை அனைத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த அண்டவாதம் ஏற்படும்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை தேவைப்படுகின்ற இன்றைக்கு ஒரு சூழல் இருக்குது அண்டவாதம் ஆரம்பிக்கக்கூடிய நிலைமையிலே அதாவது விரைவீக்கமாக இருந்தாலும் குடலிறக்கமாக இருந்தாலும் இந்த சுத்தி செய்த கழச்சிக்காயுடைய பருப்பு ஒரு மூன்று கிராம் அளவுக்கு எடுத்து சாப்பிடுகின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய சாப்பிடம் தேவையான அளவுக்கு தயார் செய்கின்ற விளக்கெண்ணெய் ஒரு பத்து மில்லி அளவுக்கு தினமும் இரவு படுக்கும்போது அதை தொடர்ந்து குடிக்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே ஒரு ஆறு மாத காலத்திலேயே இந்த அண்டவாதம் முழுமையாக மறைந்து போகிறத பார்க்கலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இளம் வயதிலேயே இந்த விரைவீக்கம் ஏற்படும் விரைவீக்கம் ஏற்பட்ட பிறகு அதற்குள்ள அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டுமானால் அவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகிவிடும் வெரிகோசில் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு பிரச்சனை விரைக்கு மேலே இருக்கக்கூடிய ரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற அடைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒன்று இந்த இரண்டு பிரச்சனையுமே நன்றாக தீர்க்கக்கூடிய சக்தி வந்து இந்த கழற்சிக்காயுடைய பருப்புக்கு உண்டு பத்து மில்லி விளக்கெண்ணெய் சுத்தி செய்யப்பட்ட விளக்கெண்ணெய் அதன் கூட கிழற்சிக்காயிலிருந்து வருகின்ற பருப்பு ஒரு மூன்று கிராம் அளவுக்கு இரவு ஒரு வேளை மட்டும் உணவுக்கு பின்பு படுக்கும்போது சுடுநீரில் கலந்து சாப்பிட வேண்டும் அல்லது பாலில் கலந்து சாப்பிடலாம் அப்படி சாப்பிட்டாலே ஒரு மூன்று மாத காலத்தில் இந்த தொந்தரவு முழுமையாக மறைந்து போறதை நம்ம பார்க்க முடியும் அதே போல கழற்சி பருப்புக்கு பெண்களுக்கு ஏற்படுகின்ற மிக முக்கியமான ஒரு தொந்தரவான கருமுட்டை பை நீர் குணமாக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கருமுட்டைப்பை நீர்க்கட்டிகள் இருக்குன்னு தெரிஞ்சாலே கழற்சி பருப்பை நன்றாக சுத்தம் செய்து ஒரு இரண்டு கிராம் அளவுக்கு வெண்ணெயில் கலந்து காலை ஒரு வேளை மட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூன்று மாதம் அல்லது ஐந்து மாதம் சாப்பிடச் சொல்வார்கள் அந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா மிக வேகமாக அந்த கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் குணமாவதோடு மட்டுமல்லாமல் மாதத்திற்கு ஒரு முறை மாத விலக்கு ஏற்படுவதையும் நம்ம பார்க்க முடியும் எனவே நேர்களே இந்த கழற்சிக்காயை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பருப்பு இலை மற்றும் அது வேர் பக்கவாதம் சம்பந்தப்பட்ட முகவாதம் சம்பந்தப்பட்ட வரி அல்சர் சம்பந்தப்பட்ட அண்டவாதம் நம்ம சொல்லக்கூடிய விரைவீக்கம் மற்றும் குடலிறக்கம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் சமுதாயத்தில் நடக்கும் தீய செயல்களை பற்றி நம்மிடையே பேசி அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி விளக்கமாக கூற வந்திருக்கிறார் மனுஷ புத்திரன் அவர்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது தீதும் நன்றும் வணக்கம் நண்பர்களே இன்னுமொரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு மனித குலத்தை அச்சுறுத்துகிற மிகப்பெரிய அபாயங்களில் ஒன்று காற்று மாசடைதல் என்பது இதை பற்றி உலகளாகிய அளவில் பெரும் கவலைகள் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றன குறிப்பாக புவி வெப்பமய தொடங்கி உலகின் பருவநிலை மாற்றங்கள் வரைக்கும் பல்வேறு விதமான காரணங்களுக்கு காற்று மாசடைதல் என்பது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த காற்று மாசடைதல் என்பது கா ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருகிறது இதைவிர குறையவில்லை முக்கியமாக மேற்கு நாடுகளில் இதை பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படி பார்க்கிறபோது சமீபத்தில் உலகளாவிய அளவில் நடந்த சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு மாநாட்டில் கூட இதை பற்றிய கவலைகள் மிக ஆழமாக வெளிப்படுத்தப்பட்டன அப்பொழுது மேற்கு நாடுகள் முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன சொல்கின்றன என்றால் மூன்றாம் உலக நாடுகள் தான் இதற்கு முக்கிய காரணம் அதற்கு அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அது உண்மையில் ஒரு நியாயமற்ற ஒரு விஷயம் என்பதை பற்றி பல்வேறு விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன ஏனென்றால் மேற்கு நாடுகள் உருவாக்கிய பல்வேறு விதமான தொழில்நுட்ப சாதனங்கள் அல்லது உபயோகப் பொருள்கள் இவை தொழில்நுட்ப சாதனங்களின் வழியாகத்தான் காற்று மாசடைவதற்கான சூழல் அதிகரித்திருக்கிறது மேற்கு நாடுகள் மூன்றாம் உலக நாடுகளை ஒரு சந்தையாக பயன்படுத்துகின்றன அதன் விளைவாக மூன்றாம் உலக நாடுகளில் காற்று மாசடைதல் பெருமளவிற்கு அதிகரிக்கிறது என்கிற ஒரு விஷயமும் கூட விவாதிக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில்தான் பீஸ் போன்ற அமைப்புகள் இந்தியாவில் காற்று மாசடைவது தொடர்பாக பல்வேறு விதமான ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றன குறிப்பாக இந்தியாவினுடைய ஒரு ஆறு முக்கியமான நகரங்களில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வுகளில் எதனால் எல்லாம் காற்று அதிகமாக மாசடைகிறது என்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டது அதில் முக்கியமாக காற்று மாசடைவதில் பங்கு என்பது இந்த வீடு கட்டுவது அதாவது கட்டிடங்களை இடிப்பது அல்லது கட்டிடங்களை உருவாக்குவது போன்ற விஷயங்களின் காரணமாக இருபத்தி மூன்று சதவீத காற்று மாசு ஏற்படுகிறது கட்டுமான தொழில்களின் மூலமாக ஏற்படுகிறது என்கிற ஒரு செய்தியை பீஸ் அமைப்பு தெரிவிக்கிறது இது உண்மையில் கவலைப்படத்தக்க விஷயம் ஏனென்றால் காற்று மாசடைவதில் கிட்டத்தட்ட கால்பங்கு இதுபோன்ற இந்த கட்டுமானப் பணிகள் சார்ந்து நடக்கின்றன என்பது ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் பழைய கட்டிடங்களை இடித்துவிட்டு புதிய கட்டிடங்களை கட்டுவது அதே போல இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் புதிய நிறைய ஒரு காற்றை மாசடக்கூடிய பொருள்களை பயன்படுத்தி கட்டுமானங்களை செய்வது இது எல்லாம் நகரம் வளர்ந்து வருவதால் விரிவடைந்து வருவதால் தொடர்ந்து வளர்ச்சி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதால் அதன் வழியாக ஏற்படக்கூடிய இந்த காற்று மாசை பற்றி நாம் கவலைப்படாமல் இருக்கிறோம் இது உண்மையில் மிகவும் ஒரு அக்கறைக்குரிய ஒரு விஷயம் என்று பலரும் சுட்டிக்காட்டி வருகிறார்கள் அப்படி போது இதை எப்படி எதிர்கொள்வது அப்போது கட்டிடங்களை இடிக்கிற போதோ அல்லது புதிய கட்டிடங்களை கட்டுகிற போதோ அதற்கு மிக நவீனமான தொழில்நுட்பத்தை அதாவது காற்று மாசை குறைக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு முக்கிய கருத்து தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது இந்த கருத்தை நாம் எப்படி புறந்தள்ள முடியும் ஏனென்றால் காற்று மாசடைவதற்கு இன்னும் கூட பல காரணங்கள் இருக்கின்றன முக்கியமாக வாகனங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய இந்த புகை என்பது அதிலும் டீசல் வாகனங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய இந்த புகையின் காரணமாக கிட்டத்தட்ட வாகன மாசு என்பது இருபது சதவீதம் காற்றை மாசுபடுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன அதுபோக அனல் மின் நிலையங்களில் இருந்து வெளிப்படக்கூடிய நிலக்கரி புகை இது போன்ற விஷயங்களினாலும் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு மாசு என்பது அரி அதிகரித்து கொண்டிருக்கிறது ரசாயன ஆலைகளின் மூலமாக வெளியேற்றப்படுகிற அமிலம் கலந்த அந்த நச்சு புகையின் காரணமாகவும் காற்று ஒரு பெரிய அளவிற்கு மாசுபடுகிறது என்பதையும் சுட்டிக்காட்டுகிறார்கள் காட்டுகிறார்கள் இதிலே முக்கியமாக இந்த வாகன புகை என்பது மிக முக்கியமாக ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாக இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய இந்த வாகனங்கள் அது பெருமளவிற்கு காற்றை மாசுபடுத்துகின்றன அதிலும் பழைய வாகனங்கள் டீசல் வாகனங்கள் பெரிய அளவிற்கு காற்று மாசுபாட்டை உண்டாக்குகின்றன என்ற செய்தி இன்றைக்கு தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது அதனால் தான் பதினைந்து ஆண்டுகளுக்கு முந்தைய கார்களை எல்லாம் உபயோகத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் அவற்றை தடை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் கூட முன்வைக்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் எப்படி வாகனங்களின் மூலமாக இன்றைக்கு இந்த காற்று மாசுபாட்டை நாம் எதிர்கொள்வது என்பது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது இப்போ மேற்கு நாடுகளில் இப்போதெல்லாம் பேட்டரியால் இயங்கக்கூடிய காரை அதாவது சூரிய ஒளியினால் சார்ஜ் செய்யக்கூடிய கார்களையோ அல்லது வேறு மின்சாரத்தின் மூலமாக சார்ஜ் செய்து பயன்படுத்தப்படுகிற இந்த ஒரு சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து ஏற்படுத்தாத புகையை கேட்காத இந்த வாகனங்களை உருவாக்குவதில் அதிக அக்கறை செலுத்துகிறார்கள் இப்பொழுது அதனுடைய விலை சற்று கூடுதலாக இருந்தால் கூட அதனுடைய தொழில்நுட்பம் வளர வளர அது நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கான பயன்பாட்டை கொண்டு வரும் பெட்ரோல் டீசல் போன்ற விஷயங்களை எரித்து பயன்படுத்தக்கூடிய கார்கள் நீண்டகால நோக்கில் காற்று மண்டலத்தை பெரிய அளவிற்கு பாழ்படுத்துகின்றன ஏற்கனவே வாகனங்களுடைய எண்ணிக்கை பெருமளவிற்கு அதிகரித்து வருகிற ஒரு சூழலில் இந்த காற்று மாசுபாட்டை நாம் எப்படி தடுப்பது என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில் தான் பொது போக்குவரத்தை மேம்படுத்த வேண்டும் என்கிற இந்த கோரிக்கையும் மிக ஆழமாக தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகிறது நிச்சயமாக நம்முடைய பொது போக்குவரத்து என்பது பெருமளவிற்கு இன்று பலவீனப்பட்ட ஒரு நிலையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் நீங்கள் இன்றைக்கு சாலைகளில் பார்க்கும்போது நிறைய சுலபத்தவணைகளில் இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் எல்லாம் சந்தைக்கு வந்துவிட்டன அதனால் நாளுக்கு நாள் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சாலையில் அதிகரித்து வருவதை நாம் பார்க்கிறோம் இதன் காரணமாக காற்று மாசுபாட்டினுடைய சதவிகிதம் என்பது மிகப்பெரிய அளவிற்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது இதை நாம் எப்படி கட்டுப்படுத்தப் போகிறோம் ஏனென்றால் நீங்கள் மேற்கு நாடுகளோடு ஒப்பிடுகிற போது நம்முடைய நாடுகளில் இரண்டு விதமான விஷயங்களை நாம் பார்க்க முடிகிறது ஒன்று சைக்கிள் போன்ற வாகனங்களை பயன்படுத்துவதை மேற்கு நாடுகள் மிகவும் ஊக்குவிக்கின்றன அப்படி ஊக்குவிப்பதன் மூலமாக உடல் உடற்பயிற்சி மட்டுமல்ல இன்னும் பலவிதமான ஒரு ஒரு ஆரோக்கியம் தரக்கூடிய விஷயங்களும் சைக்கிள் உபயோகத்தால் கிடைக்கின்றன செலவு குறைவானது எரிபொருள் சார்ந்த சிக்கல் இல்லாது என்று ஆனால் நம்முடைய நாடுகளில் நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால் சைக்கிள்களை பயன்படுத்துவது ஏதோ அது ஒரு ஏழைகளுடைய வாகனம் என்பது போன்றும் இரு சக்கர அல்லது நான்கு சக்கர மோட்டார் வாகனங்களை பயன்படுத்துவது ஒரு அந்தஸ்தினுடைய அடையாளம் போன்றும் நமக்கு இங்கே ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக சைக்கிள்களை நாடுபவர்கள் வெகுவாக குறைந்து வருகிறார்கள் இன்னொன்று பொது போக்குவரத்து நம்முடைய ரயில்கள் என்பது நிச்சயமாக போதுமான அளவில் இல்லை அதுவும் புறநகர் சார்ந்த ரயில்கள் என்பது மிக மிக குறைவு அரசு கொண்டு வரக்கூடிய புதிய ரயில் திட்டங்கள் என்பது மக்கள் தொகையினுடைய தேவைகளுக்கு ஏற்ப இல்லை என்பதை தொடர்ந்து பார்க்கிறோம் இந்த ஆண்டு ரயில்வே பட்ஜெட்டில் கூட அதை பற்றிய கேள்விகளும் சர்ச்சைகளும் எழுப்பப்பட்டன அப்படி பார்க்கிறபோது ரயில்கள் பேருந்துகளை நவீன வசதிகளுடன் எந்த நேரமும் மக்களுக்கு கிடைக்கக்கூடியதாக மாற்றினால் மிகப்பெரிய அளவிற்கு நமக்கு இது போன்ற விஷயங்களிலிருந்து ஒரு விடுதலை அதாவது இந்த காற்று மாசுபடுத மாசுபடுவதிலிருந்து விடுதலை கிடைக்கும் இன்னொன்று அனல் மின் நிலையங்கள் இதற்கு மாற்றாக இன்றைக்கு சூரிய ஒளி மின்சாரத்தை பற்றி தொடர்ந்து விவாதிக்கப்படுகிறது பேசப்படுகிறது நீண்டகால நோக்கில் சூரிய ஒளி மின்சாரமே சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத இன்னும் சொல்லப்போனால் சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய ஒன்று என்கிற ஒரு கருத்தாக்கம் இருக்கிறது ஆனால் துரதிருஷ்டாசமாக நாம் அந்த தொழில்நுட்பத்தை நாம் வளர்த்தெடுக்க மறுக்கிறோம் அதற்கான ஒரு புதிய ஒரு சாத்தியப்பாடுகளை நாம் கண்டடைய மறுக்கிறோம் இந்த சூழ்நிலையில் தான் பல்வேறு மாற்று வழிகளை நாம் உடனடியாக யோசிப்பதன் மூலமாக காற்று மாசடைதல் என்கிற ஒரு மிகப்பெரிய அபாயத்திலிருந்து மனிதகுலத்தை மனித குலத்தை காப்பாற்ற முடியும் காற்று மாசடைவதன் மூலமாக பல்வேறு நுரையீரல் நோய்களுக்கு மனிதர்கள் ஆளாகிறார்கள் இந்த நகரத்தில் ஒருமுறை யாராவது வெளியே போய்விட்டு வந்தால் முகத்தில் கரியை அப்பியது போன்ற ஒரு அடர்ந்த ஒரு மாசு நம்முடைய முகத்தில் படுகிறது அப்படி என்றால் அதுதானே நம்முடைய நுரையீரலிலும் படியும் என்பதை நினைத்து பாருங்கள் காற்று சுத்தமாக இருந்தால் மட்டுமே எதிர்கால தலைமுறைகளுக்கு இடம் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் ஒவ்வொரு நாளும் இப்பகுதியில் வரும் விருந்தினர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து அவை அனைத்தும் நம்முடைய வாழ்க்கைக்கு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது அதனால் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் வணக்கம் நேர்களே விடியலைவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்பக் கழகத்தின் முன்னாள் உறுப்பினர் செயலர் பேராசிரியர் முனைவர் வின்சென்ட் அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அந்த வளர்ச்சியினால் பாதிப்புகள்னு பார்க்கும்போது சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு மாசுபடுது இதுக்கு அப்பாற்பட்டு இயற்கையாலும் சுற்றுச்சூழல் மாசுபடுறதை பார்க்குறோம் அதை ஒருங்கிணைக்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் எந்த மாதிரியான ஒரு செயல் திட்டங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பட்டுட்ருக்குன்னு பல விஷயங்களை இன்னைக்கு நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்பக் கழகத்தின் முன்னாள் செயலர் அப்படிங்கிற முறையில் முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் சார் இன்னைக்கு அறிவியல் தொழில்நுட்பம் பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதனால் பல நன்மைகள் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னாலும் நம்மளோட சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அமைதியான வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்வு அப்படின்லாம் பார்க்கும்போது அதை ஒரு தூய்மையாக வச்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் ஆனால் அதில் பல பாதிப்புகளை இந்த அறிவியல் தொழில்நுட்பமும் ஏற்படுத்திட்டு இருக்கிறத பார்க்குறோம் இதுக்கு அப்பாற்பட்டு நம்மளோட சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்னும் போது நிறைய திட்டங்கள் தேவைப்படுது நீங்க வந்து தொழில்நுட்பக் கழகத்தோட முன்னாள் செயலர் அப்படிங்கிற முறையில அந்த காலகட்டத்தில் பல சிறப்பான வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கியிருக்கீங்க அதற்காக நேரடியாக தலைவர் கலைஞர் அவர்கிட்ட பாராட்டுதலும் பெற்றிருக்கீங்க அறிவியல் வளர்ச்சியை ஒரு பக்கம் நம்ம தடுக்க முடியாதனாலும் அதே நேரத்தில் நம்மளோட என்வைரான்மெண்ட்டை ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல்ல வச்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் எப்படி திட்டங்கள் உருவாக்கப்பட்டது இன்னும் மேன்மேலும் வளர்ச்சி அடையும் போது பாதுகாப்பை உறுதி செய்யணும்னா என்ன பண்ணணும் இப்படி பல விஷயங்களை எங்க நேரில் நீங்க இன்னைக்கு முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார் நம்ம முதல்ல இந்த சுற்றுச்சூழல் அப்படின்னு வரும்போது எந்த மாதிரியான ஒரு இடர்பாடுகள்னால பெரிய அளவில் ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுது ஏற்படுது அதாவது இன்னைக்கு இயற்கையோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை நம்ம மறந்துட்டோம் தான் இன்னைக்கு சுற்றுச்சூழலை பற்றி அதிகமாக அனைவருமே பேசிக்கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் அதில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு ஆனால் இந்த பாதிப்புகளை சரி செய்கிற வித்தை நம்மகிட்ட தான் இருக்கிறது ஏனால் எந்த அளவிற்கு சுற்றுச்சூழலை பாலடித்தோமோ அதற்கு ஏற்றமோல் இப்பொழுது அதை சரி செய்கிற ஒரு திட்டத்திற்கு இப்போ நாம் அனைவருமே வந்திருப்பதனுடைய காரணமாகத்தான் இன்றைக்கி அதை பற்றி அதிகமாகவே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இந்த பாதிப்பு ஒவ்வொரு நாட்டிற்குமே சில நேரங்களில் மாறுபடுகிறது பொதுவாக உலக ரீதியாக அது மாதிரி இந்தியாவை பொறுத்தளவில் இன்னும் எடுத்துக்கொண்டால் தமிழகத்தில் எந்த அளவிற்கு இந்த பாதிப்புகளுடைய தன்மை வேறுபாடாக இருந்தாலும் இன்றைக்கு சுற்றுச்சூழல் அதிகமான பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறது நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த டெவலப்மெண்ட் அண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது வளர்ச்சி நமக்கு தேவை ஆனால் இன்றைக்கு சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு இயற்கையாக நிலைத்து நிற்கக்கூடிய வளர்ச்சி நமக்கு தேவைப்படுகிற அந்த காலகட்டத்தில் நம்முடைய சுற்றுச்சூழலை எந்த அளவிற்கு பாலடைத்திருக்கிறோம் என்பதற்கு ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பொதுவாக இன்றைக்கு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் எண்பது எழுபது எண்பதுகளில் நம்முடைய நாடு பெரிய வறுமையை சந்தித்தது அதற்கு காரணம் மழை இல்லை என்பதுதான் அப்போ அது அதனுடைய சில நிலைகளை பின்னோக்கி பார்க்கிற பொழுது நம்முடைய காடுகளை நாம் அழித்தது கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று விழுக்காடாக இருந்த நம்முடைய காடுகள் பனிரெண்டு விழுக்காடாக குறைந்து விட்டதனுடைய விளைவாக பஞ்சம் பட்டினி இன்னும் சொல்ல போனவென்றால் உணவே கிடைக்காத ஒரு சூழ்நிலைக்கு நம்முடைய மக்கள் தள்ளப்பட்டு சில நேரங்களில் ஒரு நேர உணவு கூட கிடைக்க முடியாத அளவிற்கு நம்முடைய இந்தியாவின் நிலை ஏற்பட்ட அந்த அனுபவங்கள் தான் இன்றைக்கு நமக்கு பல விழிப்புணர்களை தந்திருக்கிறது அதற்கடுத்து அந்த பனிரெண்டு விழுக்காடாக இருந்து குறைந்த அந்த வனத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய சில செயல்பாடுகளை நாம் செய்து வந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இன்றை நாம் கேள்விப்படுகிறோம் கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு விழுக்காடிற்கு நாம் அந்த வனங்களை வளர்த்திருக்கிறோம் அதனுடைய பயன் இப்பொழுது நமக்கு தெரிகிறது ஏனென்றால் இன்றைக்கு நல்ல மழை அதே மாதிரி வளர்ச்சி இதெல்லாம் வருகிற பொழுது இது ஒன்று உதாரணம் இந்த ஒரு உதாரணத்தை வச்சு நாம் புரிந்து கொள்ளலாம் சுற்றுச்சூழலை நாம் கூடாது எப்படி நம்முடைய காடுகளையும் வனங்களையும் நம்முடைய சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த உதாரணம் இன்றைக்கும் நாம் அதை சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு சுற்றுச்சூழலை பால் அடித்ததற்கு காரணம் பல வளர்ச்சி திட்டங்கள் அந்த வளர்ச்சி திட்டங்கள் சில நேரங்களில் நம்முடைய ஆர்வ கோளார் என்று சொல்வார்கள் அது போன்ற பல திட்டங்களை நாம் உருவாக்கி ஆனால் அதனுடைய பயன் என்னவென்று கேட்டால் காடுகளை அழித்ததனுடைய காரணமாக தண்ணீர் இல்லை உணவில்லை பஞ்சம் பட்டினி இது போன்ற சூழ்நிலைகள் சிக்கி நம்முடைய இந்தியா தவித்தது என்பதை நாம் தெரிந்து கொண்டிருக்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இன்றைக்கு நமக்கு அனைவருக்கும் வந்திருக்கிறது அதை மேலும் செயல்பட வேண்டும் நிச்சயமா சார் ஓரளவுக்கு நீங்க சொன்னீங்க இயற்கையை விட்டு நம்ம ரொம்ப விலகி போனதோட விளைவுகள் தான் இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் அப்படின்னு சொன்னீங்க பொதுவா சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு இடர்பாடுகள்னால சீர்கேடுகள்னால இதில் அதிகப்படியான பாதிப்புகள் உருவாகுது இதில் பாத்தீங்கன்னா ஒரு நான்கு ஐந்து காரணங்களே சொல்லலாம் முதல் காரணம் நம்முடைய மாசு பொல்யூஷன் என்று சொல்வார்கள் இல்லையா அது தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறிய அந்த மாசுக்களால் வருகிற ஒரு சிக்கல் இரண்டாவது இன்னைக்கு நம்ம பேசப்படுகிற ஒரு கிளைமேட்டிக் சேஞ்ச் குளோபல் வார்மிங் என்று சொல்கிறோம் இல்லையா அந்த உலக வெப்பமய மாக்கல் இது இரண்டு மூன்றாவது நம்முடைய ஜனத்தொகையும் ஒரு காரணம் என்ற ஒரு குறியீடு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது நான்காவதாக இன்னைக்கு நம்முடைய சுற்றுச்சூழலில் ஏற்பட்ட மாற்றத்தினால் பல்லுயிர்கள் த லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி என்று சொல்வார்கள் அந்த பயோடைவர்சிட்டினுடைய ஒரு தாக்கம் ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய சீர்கேடு என்னென்றால் சுற்றுச்சூழல் சீர்கேடுனால் பல நோய்கள் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது ஏனென்றால் இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் பல நோய்கள் சொல்கிறோம் ஸ்வைன் ஃப்ளூ என்று சொல்கிறோம் சிக்கன்குனியா என்று சொல்லுகிறோம் டெங்கு என்று சொல்லுகிறோம் இது போன்று பல நோய்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்முடைய சுற்றுச்சூழல் எந்த அளவிற்கு மாற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதோடு இல்லாமல் இந்த தாக்கம் இன்று கூட இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் நம்முடைய சுற்றுச்சூழலை நம்முடைய வாழிடத்தை நாம் சரியாக வைத்துக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையில் ஏற்படுகிற மாற்றம் பெரிய பெரிய தாக்கத்தை ஏற்றுக்கொள்கிறது இன்று கூட சொல்கிறேன் இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நம்முடைய நாட்டிலும் சரி மற்ற நாடுகளிலும் இப்பொழுதே வெப்பநிலை அதிகரித்திருக்கிறது பொதுவாக தொழிற்சாலையில் வருகிற அந்த நச்சுக்கு வாயுக்கள் அல்லது பொருட்கள் இன்று நம்மளை பாலடித்துக் கொண்டிருக்கிறது இது இது எதுக்கு மேலே இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய உணவுகளில் நாம் முன்கிற உணவு பழங்கள் காய்கறிகள் அவை அனைத்திலுமே பொருள் இருக்கிறது என்று சொல்கிற அளவிற்கு நாம் நம்முடைய தொழிற்சாலைகளிலிருந்தும் நம்முடைய வீடுகளிலிருந்தும் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கை முறை மூலமாகவும் நம்முடைய சுற்றுச்சூழல் அதிகமாக பாலடைந்திருக்கிறது அடுத்து நான்கு வகையான இன்னும் நம்முடைய நச்சுப்பொருட்கள் எப்படி வருகிறது என்றால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழிற்சாலைகளிலிருந்து வருகிற நச்சுப்பொருட்கள் அதைவிட இன்றைக்கி ரொம்ப ஒரு இந்தியாவை பொறுத்தளவில் ஒரு சவாலாக இருக்கக்கூடியது நம்முடைய நகரங்களிலும் கிராமங்களிலும் நம் உருவாக்கி கொண்டிருக்கிற குப்பைகள் அதான் சாலிட் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறார்கள் அந்த நம்ம விரைப்படுத்துகிற ஒவ்வொரு பொருளுமே நம்முடைய சுற்றுச்சூழலில் பெரிய தாக்கம் முறைப்படும் ஆனால் அதையும் சாண்டி பிளாஸ்டிக் என்று சொல்லப்படுகிற பொருள் இன்றைக்கி நம்முடைய மண்ணினுடைய தன்மையை ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு பாலடித்துக் கொண்டிருப்பது என்று கேட்டால் பிளாஸ்டிக் பொருட்கள் இதற்கு பல விழிப்புணர்கள் வந்தால் கூட இன்று கூட நாம் அந்த முறையில் மாற்றம் செய்யாத உடையவாகத்தான் இன்றைக்கு அதன் மூலம் நமக்கு வருகிறது அதையும் தாண்டி நம்முடைய சில நேரங்களில் லைஃப் என்று சொல்வார்கள் அந்த வாழ்க்கை முறையும் பலவிதமான நச்சு பொருள்களை உருவாக்கி அது மண்டலத்தில் ஓட்டை உழுகிற அளவிற்கு இந்த ஓசோன் லேயர் டெப்ளிஷன் என்று சொல்கிறார்களே அது போன்ற ஒரு சூழல்லாம் இன்றைக்கி உருவாக்கி கொண்டு காரணம் இந்த மாதிரி காரணிகள் அது சிறப்பாக இந்த தொழிற்சாலைகள் நம்முடைய வீடுகளிலிருந்து வெளியேறுகிற குப்பைகள் அதுக்கும் அதையும் தாண்டி நம்முடைய வாழ்க்கை முறைகள்தான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சுற்றுச்சூழல் பாலடிப்பை நிர்ணயித்து கொண்டிருக்கிறது இந்த பாதிப்புகள் அப்படின்னு பேசும்போது பல காரணங்கள் நீங்கள் சொல்லிருக்கீங்க இப்போ இந்த சுகாதாரம் அப்படின்னு வரும்போது அது ஹைஜின்னு வரும்போது நம்ம மற்ற நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம இன்னும் பின்தங்கிய நிலையில் தான் இருக்கும் ஒரு இயற்கை சீற்றம் இப்போ இந்த மழை வெள்ளம் பாதிப்பு அப்படின்னு வரும்போது அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னும் போது நோய் கிருமிகள் இந்த மாதிரியான தாக்குதல் அதிகமாக இருக்குன்னு பார்க்குறோம் அதிலிருந்து ஒரு முழுமையான ஒரு தீர்வு அப்படின்னு வரும்போது சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு முக்கிய பங்களிப்பு அதில் ஏற்படுத்துது இப்போ சுற்றுச்சூழல் நலமாக இருந்தால் நம்முடைய நலமும் நலமாக இருக்கும் அதனால்தான் சுற்றுச்சூழலின் அந்த தன்மை நம்முடைய சுகாதாரத்தை நிர்ணயிக்கிறது இன்னும் நீங்கள் சொன்னது போல் பொதுவாக நம்ம நாட்டை பற்றி சிந்திக்கின்ற மேலை நாடவர்கள் எப்பொழுதுமே கவனமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சுகாதாரம் இந்த சுகாதார மனப்பான்மை நமக்கு உருவாக வேண்டும் ஏனென்றால் ஒரு யுஎன் அதனுடைய ஒரு தகவல் பிரகாரம் பார்க்கிற பொழுது இன்றைக்கி நம்முடைய நோய்கள் இரண்டு முறையில் வருகிறது ஒன்று வாட்டர் பான் டிசீஸ் இன்னொன்று ஏர் பான் டிசீஸ் இப்போது தண்ணீர் மூலம் பரவுகிற நோய்களினுடைய சதவீதம் எண்பது விழுக்காடு இது ஒன்றே உதாரணம் நம்முடைய சூழ்நிலையை நாம் எப்படி வைத்திருக்கிறோம் ஏன்னா தண்ணீர் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரம் ஆனால் இன்னைக்கு நாம் குடிக்கின்ற தண்ணீர் அது தகுதியானதாக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி நம் அனைவர் மத்தியிலும் இருக்கிறது அது காரணம் இன்றைக்கு எண்பது விழுக்காடு நோய்கள் நம்முடைய தண்ணீர் எந்த அளவிற்கு பாலடைந்திருக்கிறது பாதிப்புக்குள்ளாயிருக்கிறது என்பதே ஒரு உதாரணம் இரண்டாவது நான் ஏற்கனவே இந்த ஏர்பான் டிசீஸ் என்று நான் சொல்லியிருக்கிறேன் அந்த ஏர்பான் டிசீஸ் இன்றைக்கி பல வைரஸ் பாக்டீரியாக்கள் நம் வாழ்கிற இடங்களில் ஒரு இடத்தை நம்ம சுத்தமாக வைத்திருக்கிறோம் என்றால் அதில் வந்து ஒரு வைரஸோ ஒரு பாக்டீரியாவோ இருக்க வாய்ப்பில்லை ஆனால் பாக்டீரியாக்களில் நல்ல நன்மை தரக்கூடியதும் இருக்கிறது ஆனால் அந்த நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள் எங்கே இருக்கும் என்றால் அந்த சுற்றுச்சூழல் சிறப்பாக இருக்கிற பொழுது ஆனால் நம்முடைய இன்னைக்கு நாம் தெருக்களில் நடந்து போகிறது நம்ம ஒரு சில தேவையில்லாத குப்பைகளை போடுவதனால் ஏற்படுகிற அந்த வாசனையே நமக்கு வந்து சொல்கிறது இங்கே கிருமி அதிகமாக இருக்கிறது அதனால்தான் இன்றைக்கு நகரங்களிலும் சரி கிராமங்களிலும் அனைவரையும் பாலடைத்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்று கேட்டால் இந்த மாதிரி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலினால் நம்முடைய அனைத்து சுகாதாரமான சூழலும் பாதிப்படைந்திருக்கிறது அதில் அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள் ஏழைகள் தான் அதுவும் சாமானிய மக்கள் இன்னைக்கு அதிகமாக பாதிப்பு அதனால்தான் இது ஒரு அரசினுடைய அதுவும் பொதுவாக அனைவருடைய ஒரு கடமையாக இருக்க வேண்டியது என்று கேட்டால் நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நம்ம பல வளர்ச்சி திட்டங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தால் கூட ஆனால் ஆதாரமாக இருக்கக்கூடிய நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்குற பொழுது நிச்சயமாக இது நம்முடைய இடத்தை ஒரு நல்ல இடமாக வாழ்கிற இடமாக மாற்றிக்கொள்கிற பொழுது நம்முடைய சுகாதாரம் மேன்மையடையும் இல்லை என்றால் நம்முடைய நாடு நோய்களை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு நாடாகத்தான் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நிச்சயமா சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது அதை பாதுகாக்க வேண்டியது ஒரு நம் கடமை அப்படின்ற ரீதியாக பார்க்குறோம் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்பக் கழகத்தோட ஒரு உறுப்பினர் செயலர் முன்னாள் உறுப்பினர் செயலர் அப்படிங்கிற முறையில் உங்களுடைய காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி திட்டங்கள்லாம் உருவாக்கப்பட்டது இதில் எனக்கு ஒரு பெருமை என்னன்னு கேட்டால் எனக்கு அரசு கொடுத்த அந்த சுதந்திரத்தின் அடிப்படையில் ஏன்னா ஒரு ஊக்கம் அதில் பல நல்ல திட்டங்களை உருவாக்கிறோம் நான் ஏற்கனவே நம்ம சுற்றுச்சூழலை பற்றி அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிறோம் அதில் அரசனுடைய ஒப்புதல் பிரகாரம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தில் நான் செய்த ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் சென்னை பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் இவங்களுடைய பேராசிரியர்களுடைய உதவியோடு இன்றைக்கு குளோபல் வார்மிங் இந்த வெப்பமயமாக்கலனால் எந்தெந்த துறைகள் அதிகமாக பாதிப்புக்குள்ளாயிருக்கிற ஒரு ஓராண்டு கணக்கெடுப்பு நாங்கள் செய்தோம் அதில் வந்து எந்த அளவிற்கு விவசாயம் பாதிப்பு அடைந்திருக்கிறது எந்த அளவிற்கு இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி என்று சொல்லப்படுகிற நம்ம லைவ் ஸ்டாக் என்று சொல்லப்படுகிற அந்த விலங்குகள் எந்த அளவுக்கு இருக்கிறது நம்முடைய மக்களுடைய உடல் நலம் எந்த அளவுக்கு இருக்கிறது அது மாதிரி நம்முடைய உற்பத்தி திறன் எந்த அளவிற்கு குறைந்திருக்கிறது இது போன்ற பல தகவல்களை நாங்கள் எடுத்து அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அரசனுடைய பரிந்துரைக்கு அனுப்புகிற பொழுது அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய தமிழகத்தில் இந்த மாதிரி குறைகளை எந்தவாறு நிவர்த்தி பண்ணலாம் என்ற ஒரு முடிவும் எடுக்கப்பட்டு அது இன்றைக்கு செயல்படாத முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது ஆனால் இதை செயல்படுத்தினால் இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் என்று சொல்லப்படுகிற அந்த மாற்றத்தினால் ஏற்படுகிற தீய விளைவுகளை எடுப்பதற்கு நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் ஏனென்றால் அதை பற்றி இது ஒன்று இரண்டாவது தமிழ்நாட்டிற்கு வேண்டிய அறிவியல் தொழில்நுட்ப கொள்கை ஏனென்றால் இது வந்து ஒரு அறி கொள்கை அந்த பாலிசி என்று சொல்லப்படுகிற அந்த பாலிசி இருக்கிற பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் ஏன்னா இன்று கூட அறிவியல் தொழில்நுட்பம் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு வித்திடுகிற அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிபுணர்களை உள்ளடக்கி ஒரு வரைவு திட்டத்தையும் உருவாக்கி அதை அரசிற்கு அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அறிவியல் தொழில்நுட்ப கொள்கையை நாம் உள்புகுத்துகிற பொழுது நிச்சயமாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது தமிழகம் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு இந்த கொள்கை மிகவும் சிறப்பாக அமையும் இது இரண்டாவது மூன்றாவது தமிழகத்தில்தான் அதிகமாக கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு காலேஜ் இல்லை இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் என்று சொல்கிற இத்தனை வகையான கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கு மேலாக கல்லூரிகள் இன்றைக்கு இருக்கிறது ஆனால் அந்த மாணவர்களை ஆராய்ச்சியில் ஊக்கப்படுத்துகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய த டீச்சிங் லேர்னிங் என்று சொல்லப்படுகிற அந்த போதனை முறையும் அதி அதிகமாக முன்னுக்கு வருவதற்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதையும் தாண்டி நம்முடைய மாணவர்கள் மேலும் சிறப்போடு உலக ரீதியாக போட்டி போடுகிற அளவிற்கு தங்களுடைய அந்த சூழ்நிலையை கொள்ள வேண்டும் அடிப்படையில் நாங்கள் உருவாக்கிய நூறு திட்டம் என்னவென்று கேட்டால் மத்திய அரசோடு இணைந்து அங்கே டிபிடி என்று சொல்லப்படுகிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி என்று சொல்லப்படுகிற அந்த நிறுவனத்தோடு இணைந்து மாணவர்களுக்கு அதிக நிதி உதவி கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்து அது பல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது நான்காவதாக சிறப்பான ஆராய்ச்சியாளர்கள் தமிழகத்தில் உள்ள ஆராய்ச்சியாளர்களை கண்டறிந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நல்ல செயல் திட்டங்கள் தமிழகத்துக்கு பயன்படக்கூடிய வகையில் அதை உருவாக்கி அதன் மூலம் அந்த ஆராய்ச்சி திட்டங்களுக்கு நிதி உதவி பெற்று அது ஒரு சிறப்பாக நடந்தது ஐந்தாவதாக நம்முடைய தமிழ்நாட்டிற்கு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெரைன் பயோடெக்னாலஜி என்று சொல்லப்படுகிற கிட்டத்தட்ட இரநூறு கோடி மதிப்புள்ள அந்த திட்டத்திற்கு அப்பொழுது இருந்த தமிழக முதல்வர் கலைஞர் அவர்களுடைய ஒப்புதல் பிரகாரம் மத்திய அரசும் அதை ஏற்றுக்கொண்டு ஆனால் அந்த திட்டமும் இன்னும் நிலுவையில் இருக்கிறது கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு துறை சார்பாக செய்திருக்கிற அந்த ஒரு செயல்பாடுகள் தமிழக கல்வி நிறுவனங்களில் ஒரு பெரிய நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை பார்க்கிற பொழுது அது எனக்கு பெருமையாக இருக்கிறது அதோடு அதுக்கு உறுதுணையாக இருந்த அரசுக்கும் என்னுடைய நன்றியை செலுத்த வேண்டும் ஏன்னால் ஒவ்வொரு துறையிலும் பல நல்ல மாற்றங்களை மக்களுக்காக உருவாக்க முடியும் அதுதான் இந்த திட்டங்களெல்லாம் என்னுடைய காலத்தில் செய்யப்பட்டது செயல்பட்டேன் திமுக ஆட்சி காலத்தில் இந்த மாதிரியான வளர்ச்சி திட்டங்கள் முழுமையாக ஈடுபடுத்தி உங்களுக்கு நீங்க செயல்பட்டதுக்காக தலைவர் கலைஞர் அவர்களே உங்களை நேரில் கூப்பிட்டு பாராட்டு செஞ்சிருக்காருன்னு செஞ்சுருக்காருன்னு சொல்லும்போது அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார் பொதுவாக நான் முதல்வரை சந்திக்கிற பொழுது நான் சில திட்டங்களை சொல்கிற பொழுதே அவர் அனைத்து திட்டங்களையும் நான் செய்த திட்டங்களையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார் அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா சில நேரங்களில் நாம் செய்கிற செயல்பாடுகள் ஒரு முதல்வருக்கு சென்று சேருமா என்பதே நான் சில நேரம் யோசிப்பது உண்டு ஆனால் நான் சென்று அதன் அடிப்படையில் அவரை கூப்பிட்டு விட்டுருக்கிறார் அதையெல்லாம் பார்த்து நான் மேலும் இந்த துறையில் நல்ல செயல்பாடுகளை செய்கிற பொழுது ஏனென்றால் ஒரு அரசினுடைய ஒரு ஈடுபாடு மக்களுடைய முன்னேற்றம் என்பது தெளிவாகவே தெரிகிறது ஏனென்றால் அது ஒரு துறையிலிருந்து செய்த செயல்பாடுகள் எவ்வளவு பேருக்கு நன்மை தரக்கூடியதாக இருந்தது என்று பார்க்கிற பொழுது நான் அப்பொழுது முடிவு செய்தேன் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அதை மக்களுடைய நலத்திற்கும் மக்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் ஒரு பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த ஊக்கத்தை அந்த சந்திப்பு எனக்கு கொடுத்தது அதன் அடிப்படையில்தான் ஒவ்வொரு செயல்பாடுகளும் இன்று கூட என்னுடைய ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அந்த ஆராய்ச்சிகள் அனைத்துமே பார்க்கிற பொழுது அதிலும் சிறப்பாக இரண்டு ஆராய்ச்சிகள் இன்றைக்கு ஒரு பெரிய தாக்கத்தை தந்திருக்கிறதை நான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது நான் செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆராய்ச்சியில் ஏனென்றால் அதெல்லாம் அந்த ஊக்கத்தால் வருகிறது தமிழகத்தை பொறுத்தளவில் பல நோய்கள் பொதுவாக டெங்கு என்று சொல்லப்படுகிற நோய் அதிகமாகவே இருக்கிறது அதற்கு என்னுடைய துணையோடு ஆராய்ச்சியாளர்கள் உற்பத்தி செய்த ஒரு தொழில்நுட்பம் எந்த அளவிற்கு பயனுள்ளதாக இருந்தது என்றால் இன்றைக்கு ஒரு நோய் தமிழகத்தில் எந்த பகுதியில் உருவாகிறதோ அதை உடனே கண்டுபிடித்து அது எந்த பகுதியில் இந்த நோய் வந்திருக்கிறது என்ற ஒரு செயல்பாட்டையும் புரிந்து கொண்டு ஒரு மறாத நாள் நாளைக்கே நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த வகையான நோய்கள் இந்த பகுதியில் அதிகமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு சரியாக அங்கு செயல்பாடு செய்து அங்கே மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு சுமையை குறைக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த தொழில்நுட்பம் மூலம் உருவாச்சு இதை மத்திய அரசினுடைய ஐசிஎம்ஆர் என்று சொல்லப்படுகிற அந்த நிறுவனம் எங்களை அழைத்து இதை பற்றி கேட்டார்கள் நான் இன்றைக்கு பெருமையாக சொல்கிறேன் அந்த தொழில்நுட்பத்தை இந்தியாவுலாவும் நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கிறது அதை செய்கிற பொழுது இந்தியாவில் ஏற்படுகிற பொதுவாக இந்த அவுட் பிரேக் அபீசஸ் என்று சொல்லப்படுகிற அந்த எந்த வகையான நோயாக இருந்தாலும் எஸ்பெஷலி டெங்கு என்று இல்லையா அது வந்து இந்தியா ஃபுல்லாகவே இன்றைக்கி உருவாகி கொண்டிருக்கிறது அந்த தொழில்நுட்பத்தை உட்புகத்தலாம் என்று சொல்லுகிற அளவிற்கு அந்த ஒரு சூழல் உருவானதுக்கே காரணம் என்னவென்று கேட்டால் இந்த இந்த மாதிரி திட்டங்கள் உருவாவதற்கு காரணமே அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்களை சந்தித்து அவர் கொடுத்த அந்த ஊக்கம் இன்றைக்கும் என்னுள்ளிருந்து இந்த செயல்பாடுகளை மக்களுக்கு செய்கிற செயல்பாடுகள் என்றைக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு ஆர்வத்தை கொடுத்தது அதுக்கு விதை விதைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம் ஒரு காலகட்டத்தில் இதை பற்றின ஒரு புரிதல் மக்கள் மத்தியில் இல்லை அப்படின்னாலும் இப்போ நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்றதை நம்ம பார்க்குறோம் இன்னும் சிறப்பான ஒரு செயல்பாடு பாதுகாப்பான ஒரு சூழல் இதெல்லாம் உருவாகணும் அப்படின்னும் போது மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுது பொதுவாகவே இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உள்ள ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டால் ஒரு இந்த ப்ரிப்பர்னஸ் என்று சொல்வார்கள் தயாரிப்பு மக்கள் மனதை இந்த பணியில் உள்ளடக்குவது அது பொதுவாகவே குறைவாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் ஒரு பக்கம் உதாரணமாக எதற்கெடுத்தாலும் மரம் நட வேண்டும் என்று சொல்கிறோம் ஆனால் அந்த மரம் ஏன் வேண்டும் என்பதற்கு மக்களுக்கு ஒரு விஞ்ஞான ரீதியான விஷயங்களை நாம் சொல்ல வேண்டும் உதாரணமாக ஒரு மரம் நடுகிற பொழுது பதினைந்து லட்சத்தி எழுபதாயிரம் மதிப்புள்ள பொருட்கள் கொடுக்கிறது என்ற விஞ்ஞான கண்டுபிடிப்பு இருக்கிறது ஆனால் இதை யாரை கேட்டாலும் தெரியாது ஏதோ மரம் நட வேண்டும் சுற்றுச்சூழலுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நாம் சொல்கிறோம் ஆனால் இனிமேல் நம்முடைய விழிப்புணர்வு எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணியில் மக்களை உள்ளடக்கிற பொழுது அதனுடைய முக்கியமான காரணம் ஏன் இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு முறையை நாம் உருவாக்க வேண்டும் அதன் அடிப்படையில் ஒரு மரம் ஒரு மரக்கன்று நடுகிற பொழுது இந்த மரம் வளர்ந்து பலன் கொடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட பதினைந்து லட்சத்து எழுபது ரூபாயிரம் மதிப்புள்ள பொருட்களை கொடுக்கிறது என்று பார்க்கிற பொழுது இன்னொன்று அரசனுடைய முனைப்பு இதில் அதிகமாக இன்றைக்கி தேவைப்படுகிறது அதுக்கு ஒரு சில உதாரணங்கள் நாம் சொல்ல வேண்டும் இன்றைக்கி சைனாவை எடுத்துக்கொண்டால் ரெனியூபல் எனர்ஜி என்று சொல்கிறோம் அந்த ரெனியூவல் எனர்ஜியை இன்றைக்கி அந்த அரசு ஊக்கப்படுத்தினுடைய விளைவாக இன்னைக்கு மின்சாரத்தில் அவர்கள் தன்னிறைவு பெற்றிருக்கிறார்கள் இதுதான் ஏன்னா மக்களை தயாரப்படுத்துவது அதோடு இந்த ரெனியூவல் எனர்ஜி எடுப்பவர்களுக்கு சப்சிடி என்று சொல்லப்படுகிற அந்த சூழலையும் அவர்கள் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் இது ஒன்று அடுத்து இப்பொழுது நம்முடைய இந்தியாவில் ஒரு நல்ல சக்ஸஸ் ஸ்டோரி என்று சொல்லப்படுகிற இந்த சிக்கிம் மாநிலத்தில் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் ஆர்கானிக் ஃபார்மிங் என்று இன்றைக்கி ஆர்கானிக் ஃபார்மிங் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்பது நாம் மக்களுக்கு சொல்லியாக வேண்டும் ஏனென்றால் ஏற்கனவே நம்முடைய விவசாயத்தில் அதிகமான பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளித்ததனுடைய விளைவாக இன்றைக்கு அனைத்து நிலையிலும் ஆர்கானிக் ஃபார்மிங் என்று சொல்லப்படுகிற அந்த இயற்கை விவசாயத்திற்கு மக்களை உள்ளடக்கி கிட்டத்தட்ட எழுபத்தைம் ஏக்கரில் ஆர்கானிக் ஃபார்மிங் தான் பண்ணணும் என்ற ஒரு செயல் திட்டத்தை வந்தனுடைய விளைவாக இன்றைக்கு அந்த மாநிலத்தில் பூச்சிக்கொல்லினுடைய தாக்கம் குறைந்திருப்பதோடு இல்லாமல் அவருடைய வாழ்க்கை முறை முன்னேறியிருக்கிறது அதே போன்று இன்னொரு கியூபா அண்டு அந்த கியூபா நாட்டில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூச்சிக்கொல்லின் மருந்தினுடைய தாக்கம் பலவிதமாக மோசமான சூழ்நிலை அதுவும் குழந்தைகளை பாலாடிக்க கூடியதாக விளைவாக அங்கு ஏற்பட்ட மாற்றம் இன்றைக்கி ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துருக்கிறது ஆனால் தான் இனி வருகிற காலங்களில் நம்முடைய நாட்டில் அதுவும் சிறப்பாக தமிழகத்தில் நம்முடைய மண் வளம் அதிகமாக அவற்றை அவற்றையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டுமென்றால் இந்த இயற்கை விவசாயம் அது சிறப்பாக விவசாயத்திற்கும் முன்னுரிமை கொடுக்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய சுகாதாரம் நம்முடைய சுற்றுச்சூழல் முன்னேறுவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த சுற்றுச்சூழல் பணியில் அரசும் அதிகமாக ஈடுபடுகிற பொழுது மக்களை தயாரிக்கின்ற அந்த பணியிலும் நாம் வெற்றி பெற முடியும் அதன் மூலம் தமிழகம் சுற்றுச்சூழலில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது நிச்சயமா சார் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தோட முன்னாள் உறுப்பினர் செயலர் அப்படிங்கிற முறையில் அந்த துறை சார்ந்த திட்டங்கள் உங்களுடைய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையில் இருந்தது அதை வந்து த தலைவர் கலைஞர் அவர்கள் உங்களை நேரடியாக கூப்பிட்டு அதுக்கு எப்படி பாராட்டுதல் தெரிவிச்சிருக்காரு சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னும் போது என்ன யாருக்கெல்லாம் அதில் அதிகப்படியான பொ பொறுப்பு இருக்குது அதுலேயும் அரசுக்கு வந்து அது முக்கியமான கடமையை எடுத்து செய்ய வேண்டிய அவசியம் என்ன பாதிப்புகள்னு வரும்போது எப்படிப்பட்ட பாதிப்புகள் எந்த காரணங்களால ஏற்படுது அதை நம்ம சரியாக்கணும் அப்படின்னும் என்ன மாதிரியான ஒரு திட்டங்கள் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் தேவைப்படுது மக்கள் இதுக்கான விழிப்புணர்வு தேவைன்னு பல விஷயங்களை அனுபவங்களை வரலாறு இதுவரை நாம் அறியாத உண்மைகள் இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி தொடங்கி இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கம் வரையிலான காலகட்டத்தை பெண் விடுதலை சிந்தனை காலகட்டத்தின் தொடக்கம் என்று நாம் கூறலாம் பெண் விடுதலை பற்றிய சிந்தனைகள் அப்போதுதான் மெல்ல மெல்ல முகிழ்க்கத் தொடங்கின தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ மட்டுமில்லை உலகம் முழுவதும் ஒரு ஆணாதிக்கம் நிலவிக்கொண்டுதான் கொண்டுதான் இருந்தது மிகவும் முற்போக்கான நாடு என்று நாம் கூறுகிற வளர்ந்த நாடாகிய அமெரிக்காவிலே கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது ஆண்டுதான் நியூயார்க்கில் நியூயார்க்கிலே மட்டும் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது ஏறத்தாழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் பரவலாக உலகம் முழுவதும் பல நாடுகளில் பெண்கள் வாக்குரிமைகளை பெற்றார்கள் எனவே பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் உலகில் எந்த பெண்ணுக்கும் வாக்குரிமை கிடையாது மற்றவர்கள் ஆண்கள் எட்டு மணி நேரம் உழைப்பதென்றால் பெண்கள் பனிரெண்டு மணி நேரம் உழைக்க வேண்டும் ஆண்கள் பனிரெண்டு மணி நேரம் உடைத்தபோது பெண்கள் பதினாறு மணி நேரம் உடைத்தார்கள் உடைப்பு நேரம் கூடுதல் பெற்ற ஊதியம் குறைவு எனவே இப்படி பெண்கள் பல்வேறு வகைகளிலும் சுரண்டப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் பல்வேறு சிந்தனைகள் விடுதலை சிந்தனைகள் தோன்றின அந்த சிந்தனைகள் மெல்ல மெல்ல வளர்ந்தன பல்வேறு கிளைகளாக பிரிந்தன இந்த பெண்ணியம் அல்லது இந்த பெண் விடுதலை என்பது பல்வேறு விதமான சிந்தனைகளால் வகுக்கப்பட்டது அதனை ஆங்கிலத்திலே வெவ்வேறு பெயர்களால் அழைப்பார்கள் அமேசன் ஃபெமினிசம் என்று தொடங்கி செப்பரேட் செப்பரேட்டிஸ்ட் ஃபெமினிசம் லிபரல் ஃபெமினிசம் ராடிக்கல் ஃபெமினிசம் அல்ட்ரா ராடிக்கல் ஃபெமினிசம் என்றெல்லாம் பல்வேறு பெயர்கள் வழங்கப்படுகின்றன பிற்காலத்தில் மார்க்சிஸ்ட் ஃபெமினிசம் பெரியாரிஸ்ட் ஃபெமினிசம் என்று சொல்லுகிற அளவிற்கு அதனுடைய கிளைகள் விரிந்தன அமேசான் பெண் விடுதலை தாராளவாத பெண் விடுதலை தனித்த பெண் விடுதலை தீவிர பெண் விடுதலை வெகு தீவிர பெண் விடுதலை என்று அந்த ஆங்கில சொற்களுக்கான தமிழ் ஆக்கங்களை நாம் பார்க்கிறோம் இதில் இந்த அமேசான் பெண் விடுதலை இயக்கம் என்று சொன்னால் அமேசான் என்கிற அந்த சொல் உடல் வலிமைக்கான குறியீடாக காணப்படுகிறது எனவே பெண்கள் தங்களினுடைய உடல் வலிமையை மேலும் சீராக்கி கொண்டு ஆண்களுக்கு இணையாக நிற்க வேண்டும் என்பதுதான் அந்த அமேசான் ஃபெமினிசம் இயல்பாகவே இந்த பெண்ணியம் என்பது அடிப்படையில் ஒரே செய்தியை கொண்டது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யார் ஒருவரும் இந்த பால் வேறுபாட்டின் அடிப்படையில் பாரபட்சத்தோடு நடத்தப்படக்கூடாது என்பதுதான் பெண்ணியம் ஆணுக்கு என்ன இடம் அழிக்கப்படுகிறதோ அது பெண்ணுக்கும் அழிக்கப்பட வேண்டும் எனவே இந்த உலகத்தில் இருவரும் இருபாலினத்தவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பது பெண்ணியம் என்று சொன்னால் அதனை அடைவதற்கான வழிமுறைகளில் வேறுபட்டுத்தான் இத்தனை விதமான பெண்ணிய சிந்தனைகள் உருவாகின அதனை எப்படி அடையலாம் எது நோக்கம் என்று புரிகிறது ஆனால் அந்த நோக்கத்தை சென்றடைவதற்கான வழி என்ன என்பதிலே தான் இத்தனை பிரிவுகள் ஏற்பட்டன உடலை வலிமைப்படுத்துவதா மூடையை கூர்மைப்படுத்துவதா அல்லது ஆண்களின் உறவையே துண்டித்து கொள்வதா என்று பல்வேறு சிந்தனைகள் அதில் ராடிக்கல் ஃபெமினிசம் தீவிரவாத பெண்ணியம் என்பதை தாண்டி அல்ட்ரா ராடிக்கல் ஃபெமினிசம் அதாவது வெகு தீவிரமான பெண்ணியம் என்பது ஆணையே ஒதுக்கு என்று சொல்லிக் கொடுத்தது உடல் உறவுக்கு கூட இரண்டு பெண்கள் போதுமானவர்கள் என்று ஆணாதிக்கத்தின் மீது உள்ள வெறுப்பு காரணமாக இயற்கைக்கு முரண்பட்ட ஒரு செய்தியை கூட அந்த பெண்ணியம் முன்வைத்தது எனவே இப்படிப்பட்ட பல பெண்ணியங்கள் இருந்தாலும் நாம் மார்க்சிய பெரியாரிய பெண்ணிய சிந்தனைகளை பார்க்கிற போது அவைதான் நாம் முன்னெடுக்க வேண்டியவைகளாக இருக்கின்றன என்பது தெளிவாகிறது இந்த இரண்டு சிந்தனைகளும் என்ன சொல்கின்றன என்றால் இந்த சமூகத்தில் பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன வெறும் பெண்ணடிமைத்தனம் மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்ல முடியாது அந்த தீவிரவாத பெண்ணியம் அப்படித்தான் சொல்லுகிறது அந்த ராடிகல் வியூ அந்த தீவிரவாத பார்வையை நாம் இன்னமும் விரிவாக்கி பார்க்க வேண்டும் ஆண் பெண் வேறுபாட்டை தவிர இந்த உலகத்தில் வேறு வேறுபாடுகளே இல்லையா என்று கேட்டால் நிற அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வு இருக்கிறது சாதி அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வு இருக்கிறது வர்க்கத்தின் அடிப்படையில் பணக்காரன் ஏழை என்கிற ஏற்றத்தாழ்வு இருக்கிறது இப்படி உலகம் முழுவதும் பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன ஏற்றத்தாழ்வு என்று சொன்னாலே ஏற்றத்தில் இருக்கிறவன் இறக்கத்தில் இருக்கிறவனை சுரண்டுவது என்றுதான் அதற்கு பொருள் ஆகையினாலே இந்த சமூகத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை ஒட்டுமொத்தமாக உள்வாங்கிக் கொண்டு ஒரு சமூகத்தின் தான் நாம் போராட வேண்டும் அப்படி அந்த சமூக விடுதலையில் பெண் விடுதலை என்பதும் ஓர் அங்கமாக கண்டிப்பாக இருக்கும் சமூக மாற்றத்தில் ஆணாதிக்கம் என்பது மாறி சமத்துவ நிலை என்பது வரும் என்பதுதான் அந்த சிந்தனை எனவே ஒட்டுமொத்தமான ஒரு சமூக மாற்றத்திற்கான போராட்டம் ஒரு மரத்தில் ஒரு பழம் அழுகியிருக்கிறது என்றால் அது அந்த பழத்திற்கு மட்டும் தொடர்புடையதில்லை ஒட்டுமொத்த மரத்துக்கும் தொடர்புடையது எங்கோ மரத்தில் இருக்கிற அந்த கோடாறு தான் இந்த பழத்தில் எதிரொலிக்கிறதே தவிர இது வேறு எந்த பழத்துக்கும் தொடர்பில்லாமல் இதற்கு மட்டுமான தனி குணம் என்று கொள்ள முடியாது ஆகையினாலே அதற்கான சிகிச்சை மரத்திற்கே ஒட்டுமொத்தமாக செய்யப்பட வேண்டுமே தவிர இந்த பழத்தை மட்டும் சரி செய்வதால் அந்த மரத்தினுடைய மற்ற பகுதிகள் எல்லாம் சரியாக ஆகிவிடும் என்று நாம் கொள்ள முடியாது அப்படித்தான் இந்த அடிமைத்தனம் என்பதும் ஏற்றத்தாழ்வு என்பதும் ஒரு சமூக சமூகத்தினுடைய மனப்போக்காகவும் அதனுடைய இயல்பாகவும் இருக்கிற வேளையில் ஒரு சமூக மாற்றத்திற்கான சிந்தனைகளை நாம் விதைக்க வேண்டும் எனவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் வெள்ளை நிறத்தவனாக இருந்தாலும் கருப்பு நிறத்தவனாக இருந்தாலும் மனிதர்களை இப்படி ஏற்றத்தாழ்வுகளோடு நாம் நடத்தக்கூடாது என்கிற சிந்தனையை நாம் கொண்டு போக வேண்டும் அந்த சிந்தனையில் அந்த ஒட்டுமொத்த சமூக போராட்டத்தில் ஓர் அங்கமாக பெண்களுக்கான விடுதலையும் அமையும் என்பதை மறுக்க முடியாது உணவு வேண்டுமென்றால் உணவு பஞ்சம் வருகிற நேரத்தில் ஒட்டுமொத்தமாக மக்களுக்கான உணவு என்று தான் போராடுகிறோம் ஆண்களுக்கான உணவு பெண்களுக்கான உணவு என்று போராடுவதில்லை இப்படி சொல்லுகிற காரணத்தால் பெண் விடுதலைக்கென்று தனி இயக்கமே இருக்கக்கூடாது என்று பொருள் இல்லை எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்து போராடினாலும் ஒவ்வொரு பிரிவினர் ஒவ்வொன்றுக்கு முன்னுரிமை கொடுத்து போராடுவதிலே பிழையில்லை ஒரு விதத்தில் அதுதான் சரியானது ஆகையினாலே பெண் விடுதலைக்காக தனி இயக்கங்கள் ஒடுக்கப்பட்ட சாதியின் பெயரால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலைக்கான தனி இயக்கங்கள் என்று தனித்தனி இயக்கங்கள் இருப்பது சரிதான் ஆனால் இந்த இயக்கங்களுக்குள் ஒரு ஒட்டு உறவு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் ஒட்டுமொத்த சமூக மாற்றத்திற்கு இவை அனைத்தும் சேர்ந்து பாடுபட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற பொது சிந்தனை என்று நாம் கருதலாம் நம் மனம் சீராக இருந்தால்தான் நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிறப்பாக அமையும் ஆதலால் மனதை சீராக வைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் நம்பி அவர்கள் நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே விடியலே வா தொடரில் மனமே மனமே பகுதியில் இன்றைக்கு வாழ்வியல் சார்ந்த அல்லது வாழ்க்கை முறை சார்ந்த சில நோய்கள் பற்றி பார்க்கலாம் அதை வேறு மொழியிலே சொல்லப்போனால் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் என்று சொல்லலாம் மன அழுத்தம் காரணமாக ஏற்படுகிற நோய்கள் அல்லது எங்களுடைய பாணியிலே சொல்லப்போனால் சைக்கோசொமேட்டிக் டிசார்டர்ஸ் என்று சொல்லலாம் அதாவது சைக் என்று சொன்னால் மனம் என்று பொருள் சோமா என்று சொன்னால் உடல் என்று பொருள் மனம் அவதிப்பட்டதால் ஏற்படுகிற உடல் நோய்கள் உடலும் உள்ளமும் ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் போல உடல் அவதிப்பட்டால் மனம் அவதியிடும் மனம் வருத்தப்பட்டால் உடல் பாதிப்பு ஏற்படும் இது உலக நியதி ஆக ஒன்றுக்கொன்று தொடர்புடையன ஒன்றோடு ஒன்று சார்ந்திருப்பன ஒன்று பிரச்சனை இருக்கும்போது இன்னொன்றும் பிரச்சனைகளால் வரும் ஆக அந்த காலத்திலே எல்லாம் ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்னால் இந்தியாவை படைத்து கொண்டிருந்த ஆட்கொள்ளி நோய்கள் என்று பார்த்தால் தொற்று நோய்கள் தான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் என்று சொல்வார்கள் பரவுகின்ற நோய் தொற்றுகின்ற நோய் காலரா பிளேக் அம்மை மற்ற விதமான காய்ச்சல்கள் இப் டிப்தீரியா போலியா என்று சொல்லப்படுகிற குழந்தைகளின் நோய்கள் இப்படி ஒரு கிருமிகளால் பரவுகிற நோய்கள் தான் அந்த காலத்திலே பல பேரை உயிர் வாங்கி இருக்கிறது அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து மிக அதிக அளவிலே இப்பொழுது குறைந்துவிட்டது இப்பொழுது பார்த்தால் தற்காலம் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் என்று சொல்கிறார்கள் தொற்றுகிற நோய் அல்ல நாமே நமக்கு விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளுகிற நோய்கள் தான் இன்றைக்கு அதிகமாக காணப்படுகிறது இதைத்தான் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் மற்றவர்களால் மற்ற கிருமிகளால் பரவுகிற நோய் அல்ல உங்களுடைய மன அழுத்தத்தால் உங்களுடைய வாழ்க்கை முறையினுடைய பாதிப்பால் ஏற்படுகிற பிரச்சனைகள் வாழ்க்கை முறை மாற மாற நாம் எல்லாம் ஏதோ ஒரு வயப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் வெளி உலகத்துக்கு அர்பனைசேஷன் இண்டஸ்ட்ரியலைசேஷன் என்று சொல்கிறோம் நகரமயமாதல் தொழில் மயமாதல் அல்லது விஞ்ஞானமயமாதல் என்று சொல்லிக்கொள்ளுவதன் மூலமாக எல்லாமே வேகமாக வளர்ந்து விட்டதாக ஒரு மாயையிலே கொண்டு நம்மை நாமே கொள்கிற காரியங்களிலே தான் நம்ம ஈடுபட்டு வருகிறோம் இந்த காலத்திலே பலவிதமான நோய்கள் அவனுடைய மன அழுத்தம் மன அழுத்தம் என்பது ஏதோ இளம் பருவத்திலேயோ விடைப்பட்ட நடுத்தர வயதுக்காரர்களுக்கோ முதியவர்களுக்கோ வருகின்ற ஒரு பிரச்சனையாக இல்லாமல் குழந்தைகளிடமே மன அழுத்தம் ஏற்படுகிற அளவுக்கு இன்றைக்கு கொடுமை விலகிறது அவர்களுக்கு எல்கேஜி யுகேஜியிலிருந்து மன அழுத்தம் ப்ரெஷர் அல்லது அவர்கள் எந்த விதமான ஏதோ எல்லா அம்மாக்களுமே அதுவும் குறிப்பாக இந்த படித்த அம்மாக்களிடம் உழகிற குழந்தைகள் இருக்கிறதே பட்ட சொல்ல முடியாது அதுவும் ஒன்று ரெண்டு குழந்தைகள் மட்டும் வைத்துக்கொண்டு அந்த காலத்திலெல்லாம் ஏரெட்டு குழந்தைகள் சர்வசாதாரணமாக வளர்ந்தார்கள் எல்லாம் நன்றாக இருந்தன இப்பொழுது ஒரு குழந்தை அல்லது இரு குழந்தையை வைத்துக்கொண்டு அம்மாவும் படித்த அம்மாவாக இருந்தால் அந்த குழந்தை தீர்ந்தது அவ்வளவுதான் எந்நேரமும் படி 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 என்று சொல்லி ஏதோ படிப்பு தான் உலகமே படிப்பு ஒன்றுதான் வாழ்க்கையே என்று அவர்களுடைய முறையிலேயே அவர்களுடைய ரசனையை அவர்களுடைய வாழ்க்கை முறையை அவருடைய வாழ்க்கை நெறியை கிள்ளிவிடுகிறார்கள் அவர்களுக்கு ஒரு விளையாட்டு கிடையாது அவர்களுக்கு ஒரு ஓய்வு பணிகள் கிடையாது ஹாபிஸ் என்று சொல்லுவோமே அதே போல் ஒரு மற்ற வகையிலே ஈடுபடாமல் விடாமல் எந்நேரமும் படித்து கொள்ள வேண்டும் என்று இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை அவர்களுக்கு உண்டு பண்ணிவிடுவார்கள் சிறு வயதிலிருந்தே ஆக போட்டியும் அதிகமாகிவிட்டது சர்வைவல் ஃபார் தி ஃபிட்டஸ்ட் என்று சொல்லுவார்களே யார் பலசாலியோ யார் வல்லவனோ யார் அறிவுடையவனோ யார் அதிகமாக மனப்பாடம் செய்கிறனோ அவன்தான் தப்பி புழைக்கிறான் அவன்தான் பெரிய அறிவாளியாகிறான் அவனுக்குத்தான் நல்ல கல்லூரியிலே பள்ளியிலே இடம் கிடைக்கிறது அவன்தான் முன்னுக்கு வருகிறான் அவன்தான் நிறைய சம்பாதிக்கிறான் என் கடைசியில் என்ன பலன் நிறைய படித்து நிறைய சம்பாதித்து என்ன பயன் அவன் மன அமைதியாக இருக்கிறானா நிச்சயமாக இல்லை உடல் நலத்தோடு இருக்கிறானா நிச்சயமாக இல்லை இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் போனால் இன்றைக்கு நம்முடைய நாட்டை பொறுத்தவரை எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலேயே மிக அதிகமான அறிவுடையவர்கள் புத்திசாலித்தனமான இருக்கிற மாணவர்கள் சேர்கின்ற சில அதன் பெயர்களை சொல்ல விரும்பவில்லை அந்த கல்விக்கூடங்களிலே தான் இன்றைக்கு மன நெருக்கடியும் மனப்பிரச்சனைகளும் தற்கொலைகளையும் மிக அதிகமாக காணப்படுகிறது அறிவுஜீவிகள் இருக்கிற இடங்கள் ஆக இவனுடைய அறிவு வளர வளர இவனுடைய மற்ற ஆக்டிவிட்டீஸ் மற்ற செயல்முறைகளெல்லாம் குறைந்து விடுகிறது அவன் வாழ்க்கையை ரசிக்கத் தெரியாதவனாக இருக்கிறான் வாழ்க்கை என்றால் ஒரு டனல் விஷன் ஒரு விசால பார்வையின்றி குறுகிய கண்ணோடு ஒத்தோடு பார்க்கிறான் படிக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் பெரிய ஆளாக இருக்க வேண்டும் பெரிய பதவியில் இருக்க வேண்டும் இதுதான் வாழ்க்கை என்று இருந்தால் நிச்சயமாக அவர்கள் மன அளவிலே உத உடல் அளவிலே தான் இருப்பார்கள் வாழ்க்கை என்பது பணம் மட்டுமல்ல பதவி மட்டுமல்ல சுகம் மட்டுமல்ல பலவிதங்கள் இருக்கிறது இலக்கியத்தை ரசிக்க தெரிய வேண்டும் ஓவியத்தை ரசிக்க தெரிய வேண்டும் எத்தனை குழந்தைகள் இப்பொழுதெல்லாம் இலக்கிய மீட்ட கூட்டங்களுக்கு போகிறார்கள் எத்தனை குழந்தைகளுக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலே தமிழ் சரியாக படிக்க தெரியும் எத்தனை குழந்தைகளுக்கு இலக்கியங்களை படிக்க தெரியும் திருக்குறள் ரெண்டு சொல்லத் தெரியும் எத்தனை குழந்தைகளுக்கு கம்பராமாயணத்தில் ஒரு ரெண்டு செய்யுள் தெரியும் இப்படி எதுவுமே அவர்களுக்கு இல்லை ஓவியம் தெரியுமா எப்படி ஆக மொத்தம் அவருடைய ரசனைகளை எல்லாம் முடக்கி போட்டு அழித்து விட்டு படிப்பு படிப்பு ஏனென்றால் நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க வேண்டும் ஏனென்றால் நல்ல உத்தியோகம் கிடைக்க வேண்டும் ஏனென்றால் நிறையாக பணம் சம்பாதிக்க வேண்டும் எதை நோக்கி இவர்கள் ஓடுகிறார்கள் என்று செய்ததே இல்லாமல் தெரியாமலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் கடைசி நேரத்தில் எல்லாம் அவதிப்பட்டு திரும்பி பார்க்கையிலே எல்லாமே சூன்யமாக இருக்கிறது அந்த காலத்திலே நாற்பத்தைந்து ஐம்பது அறுபது வயதுகளுக்கே உண்டான நோய்கள் இரத்த உயர்ந்த இரத்த அழுத்தம் சர்க்கரை வியாதி இருதய நோய் முட்டு எல்லாம் இந்த காலத்திலே இருக்கிற இருபத்தஞ்சி முப்பது வயது ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து விடுகிறது ஆக இவர்கள் கணினி திறமையிலே மேதாவிகளாக இருக்கலாம் ஆனால் உட்கார்ந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு அடிமைத்தனமாக வாழ்ந்து கொண்டு எந்நேரமும் அவர்களுடைய உழைப்பு உழைப்பு என்று அவர்களை உறிஞ்சு கொண்டு அவர்களுடைய உடல் நலத்தையும் கெடுத்துக்கொள்கிறார்கள் மனநலத்தையும் கெடுத்துக்கொள்கிறார்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி பாதிப்புக்கினால் இருக்கிறார்கள் இளைஞர்களெல்லாம் பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த காலத்திலே இந்த ஆயுள் காப்பீட்டுக் கழகங்கள் தான் அதிகம் சம்பாதிக்கின்றன லைஃப் இன்சூரன்ஸ் எதற்கு எதற்கு சொல்கிறார்கள் நீ சந்தோஷமாக இருப்பதற்கு என்று சொல்வதில்லை பின்னால் நீ வருகின்ற உனக்கு நோய்களுக்கெல்லாம் நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம் அவங்க இப்போவே திட்டமிடுகிறார்கள் இவனுக்கு நாற்பது வயதிலே நோய் வந்துவிடும் மாரடைப்பு வந்துவிடும் இவனுக்கு இப்பொழுதே ஏதாவது வேறு நோய் வந்துவிடும் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை மன அழுத்தம் அல்லது நெருக்கடியை வளர கொண்டு இருக்கிறோம் நாம் தெரிந்தோ தெரியாமலோ வாழ்க்கை என்பது அது மட்டுமல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மன அழுத்தம் அல்லது மன நெருக்கடி கொடுக்கிற இந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் இருக்கிறதே அதைத்தான் இன்றைக்கு மிக மிக அதிகமாக இளைஞர்களை பாதி பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறது உடல் பாதிக்கிறது உள்ளத்தளவிலே பாதிக்கிறது அவர்களுடைய கோபம் உண்டாகிறது எரிச்சல் உண்டாகிறது பதட்டம் உண்டாகிறது படபடப்பு உண்டாகிறது பொறுமை இல்லை அவர்களுடைய எந்நேரமும் என்றைக்கும் ஒரு எதிர்காலத்தை பற்றி ஒரு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கும் பொழுது எப்படி அவர்கள் நிம்மதியாக இருக்க முடியும் உடலளவிலே பார்த்துக்கொண்டால் அவர்களுக்கு தலைவலி வருகிறது உடம்பு வலி வருகிறது மொட்டி வலி வருகிறது இதயத்திலே பதற்றம் ஏற்படுகிறது நெஞ்சு வலி வருகிறது இப்படி எல்லா விதமான பிரச்சனைகளும் உடல் அளவிலும் மனதளவிலும் இந்த மன அழுத்தம் உண்டு பண்ணுகிறது ஆக இந்த நெருக்கீடுகளின் காரணமாக இந்த மன அழுத்தத்தின் காரணமாக ஏற்படுகிற பிரச்சனைகள் தான் மிக அதிகமாக காணப்படுகிறது மன அழுத்தம் என்பது குறைவாக இருந்தால் நிச்சயமாக அவன் பின்னாளில் நன்றாக அதுக்கு இளைப்பார கற்றுக்கொள்ள வேண்டும் அவனுக்கு இந்த ரிலாக்ஸேஷன் என்று சொல்வார்களே சாந்த பயிற்சிகள் சாந்தமான உரையிலே வாழ்க்கையை நடத்துவதற்கு இவ்வளவுதான் நான் உழைப்பேன் இவ்வளோ நேரம் நான் ஓய்வெடுப்பேன் எனக்கு உண்டான பிடித்த தொழிலை நான் செய்வேன் என்னுடைய தொழில் சம்பாதிப்பதற்கு இத்தனை மணி நேரம் எட்டு மணி நேரம் அது தவிர நான்கு மணி நேரம் எனக்கு பிடித்த தொழிலை எனக்கு பிடித்த ஒரு பொழுதுபோக்கை நான் செய்வேன் எனக்கு சரியான நேரத்தில் உறக்கம் எட்டு மணி நேரம் இருக்கிறது நல்ல ஆரோக்கியமான உணவை நான் உட்கொள்ளுகிறேன் என்கிறபடி இருந்தால் நிச்சயமாக இந்த மன அழுத்தத்தை மன இறுக்கீ நெருக்கீட்டை மன பிரச்சனைகளை குறைத்து நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்வாழ்வு வாழ்வதற்கு முடியும் நான் நல்வாழ்வு அல்லது ஆரோக்கியமானவர்கள் என்று கொடுப்பிடும் பொழுது அது உடல்நலம் சார்ந்தது மட்டுமல்ல மன நலமும் சார்ந்தது ஆக இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகள் இளைஞர்களிடத்திலே காணப்படுவதற்கு காரணம் உடல் அளவிலேயும் முக்கியமாக மன நெருக்கடியும் மன அழுத்தமும் கொடுக்கிற விதை பிரச்சனைகள் தான் என்பதை புரிந்து கொண்டு அதிலிருந்து எப்படி விடுபட்டு நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நல்வாழ்வு வாழ தலைப்பட வேண்டும்